ஹை கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் பேசுவோம். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் கிட்டத்தட்ட முடிய போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் கொடுத்து நிறைய பேர்ஸை நம்ம ஆக்ஷனில் எடுத்திருப்போம். அந்த மாதிரி ஆக்ஷனில் எடுத்து நல்ல நல்ல சம்பளம் கொடுத்து விளாட வச்சு இது வரைக்கும் ஒன்றுமே கிளிக்கலை அப்படிங்கிற மாதிரியான பிளேயர்ஸை வந்து நான் யாராருங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் கைஸ், ஏன்னா வந்து இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிச்சமான பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து என்னோடய அனலிஸ்ட் படி நான் என்னென்னமோ அதை தான் சொல்கிறேன். அதனால் வந்து யாருக்கும் ரசிகர்கள் மதியில் யாரையும் மனசையும் புண்படுத்தியிருந்தால் மனம் பொறுத்துக்கங்க. வாங்க கைஸ், இப்போ கண்டென்ட் பார்ப்போம். இப்போ ரசிகர்கள் மதியில் இல்லையா நல்ல ஒரு சம்பளம் வாங்கி ஏமாற்றக்கூடிய பிளேயர்ஸ்னு சொல்லப்போனால் இந்த ஐபிஎல்லில் பல பேர் எடுக்கலாங்க. ஆனால் வந்து நான் எல்லாத்தையும் சொன்னேன்னா அந்த வீடியோ பத்தாதுன்னு சொல்கிறேன். அதனால் நான் ஃபில்டர் பண்ண ஒரு 15 பிளேயர்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். எப்படி நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 5 crores 5 கோடிக்கு மேலே இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கான ஒரு நல்ல ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு ரசிகர்கள் மேலே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க, அந்த அளவுக்கு ஆடலை, டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு இந்த வருஷம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லான்ட்ருக்கேன். அது யாராருங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஒன்றுமே கிளிக்காத பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஞ்சாஜ் இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிவம் டூபே. நல்லா இன்டர்நேஷ்னலாக ஆடிக்கிட்டு இப்போ வந்து ஒன்றுமே ஆடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரு ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்ருக்காரு. காசு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 5 கோடி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வெறும் 10 மேட்ச் ஆடிக்கிட்டு வெறும் 121 ரன் அடிச்சிருக்காரு. 4 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கூட தான் கண்டிப்பாக வந்து ஆர்சிபி கப் எடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பிளே ஆஃபில் கண்டிப்பாக கப் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர் நம்ம லிஸ்ட்டில் வந்து 15வது இடத்தில் இருக்கார். அடுத்து 14வது இடத்தில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கருண் நாயர். கருண் நாயர் பொறுத்தவரைக்கும் 2 வருஷம் ஏன் தான் பஞ்சாபில் இருக்காருனே தெரில. 2 வருஷமும் ஒன்றுமே பண்ணணும்னு சொல்லுவேன். அதுவும் இந்த வருஷம் ரொம்ப மோசமான வருஷம், ஒன்றுமே பண்ணணும்னு சொல்லுவேன். 5 கோடி 60 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் வந்து 4 மேட்ச் தான் ஆடிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால 4 மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து 16 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அவரேஜ் தான். கண்டிப்பாக இதே பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த வருஷம் தான் கண்டிப்பாக ஐபிஎல் அனுப்பிச்சு சொல்லிட்டு தான் வரணும் சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் 13வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ். 5 கோடி 80 லட்சம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ காசுக்கு வந்து வெறும் ஆடின மேட்ச் வந்து 5 மேட்ச் தான், 1 மேட்சுக்கு 1 கோடின்னு கொடுத்துருப்பாங்க போலருக்கு. அதனால் வந்து 5 கோடி 80 லட்சத்துக்கு வெறும் 5 மேட்ச் ஆடிக்கிட்டு ஒரே ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு எக்கனாமி இருந்தாலும் விக்கெட்டே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஆடிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாட்டி கேகேஆர் வெளியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து அவர் 13வது இடத்துல இருக்கார். இந்த லிஸ்ட்டில் 12வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா கௌதம். நல்லா காசு போட்டு 6 கோடி 20 லட்சம் எடுத்து வச்சா வெறும் 2 மேட்ச் ஆடிட்டு போயிட்டாருங்க. இவருக்கு வந்து என்ன தெரிஞ்சு ஒரு மேட்சுக்காகவே வந்து 3 கோடி பேசி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆடின 2 மேட்சுக்கு 6 கோடி 20 லட்சம் நல்ல சம்பளம் தாங்க இது. இதை வச்சு நல்லா செட்டில் ஆகிருப்பார். இந்த மாதிரியான ஆடி வெறும் 42 ரன் அடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு இந்த ஐபிஎல்ல காணாமல் போயிட்டார். இப்படியே காணாமல் போனால் ரொம்ப நல்லதான் நினைக்கிறேன். அடுத்த வருஷம் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப் கொஞ்சம் காசாவது மிஞ்சோம். அடுத்து 11வது இடத்துல யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டுவேன் பிராவோ. டுவேன் பிராவோ பொறுத்த வரைக்கும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் இன்ஜுரி, அதனால் வந்து கண்டிப்பாக அவரை நம்ம ஃபால்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவர் இன்ஜுரி காரணத்தினால அவர் வந்து விளாண்டதே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லலாம். இருந்தாலும் இந்த இதில் வந்து அந்தளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்வேன். 6 கோடி 40 லட்சம் கொடுத்துருக்காங்க, வெறும் 6 மேட்ச்க்கு தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் சில மேட்ச் இன்ஜுரினால இவரை நம்மள பெருசாக சொல்ல முடியாது. அடித்தது வெறும் 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி அந்தளவுக்கான ஒரு எக்ஸ்பிரசிவான ஒரு எக்கனாமி இல்லை. 8.40 இருந்த போன வாட்டி இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன். அதனால் டிசப்பாயின்மெண்ட் நான் சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் 10வது இருக்காரு பார்த்தீங்கன்னா ஆண்டி ரசல். இவரை பார்த்தீங்கன்னா மாட்டடி அடிச்சிருந்தார் போன வாட்டி கேட்கறலாம். ஆனால் இந்த வாட்டி வந்து போன வாட்டி பாஞ்ச புலி வந்து இப்போ எலிமேர ஆகிட்டார். பார்த்தீங்கன்னா 7 கோடி சம்பளம் கொடுத்தாங்க, அப்பயும் ஒரு 10 மேட்ச் அடிக்கிட்டு ஒரு 112 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட். இவரை பொறுத்தவரைக்கும் நல்ல டிசப்பாயின்மெண்ட்டு சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் 9வது யாருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சூப்பர் ஹீரோ தினேஷ் கார்த்திக்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் கேப்டன்ஷிப்னால தான் அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்ஷிப்பை விலகியும் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா 7 கோடி 40 லட்சம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெறும் 14 மேட்ச் ஆடி 169 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. ஒரே ஒரு 50 மட்டும் போட்டிருக்காரு. அதை நம்ம பெருமையாக சொல்ல முடியாது. ஏன்னா ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 14 அவரேஜ் தான் வச்சிருக்காரு. இந்த அளவுக்கான மட்டமான பெர்ஃபார்மன்ஸ் அவர் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேக்கார் அடுத்த வாட்டி வெளியே விட்டுருவாங்க. இவர் வந்து டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு நான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் 8வது இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோடைய நம்பிக்கை நட்சத்திரம் கேதர் ஜாதவ் தாங்க சொல்கிறேன். அவர் தான் வந்து சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ஒரு ட்ரீம் லெவல் கேம் சேஞ்சராக இருந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். 7 கோடி 60 லட்சம் சம்பளம் கொடுத்துருக்காங்க, அதில் வெறும் 8 மேட்ச் ஆடிருக்காரு, 62 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. இந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கப் எடுக்குங்க.
சிஎஸ்கே இல்லைங்க, மற்ற டீமை நான் சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் ஏழாவது இருக்க யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன் நெட்மேர். இவரை பொறுத்தவரைக்கும் போனாட்டி பெங்களூரில் எடுத்தாங்க, நிறையாவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அடிப்பார் அடிப்பான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு சின்ன கிரவுண்ட்லேயே வந்து அவர் அடிக்காமல் போயிட்டாரு. இங்கே வந்து பேரை கிரவுண்டில் விட்டானா அவருக்கு கை ஓடல கால் ஓடல, வழக்கம் போல் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. 7 கோடி 75 லட்சம் காசு கொடுத்துட்டு வெறும் 10 மேட்ச் அடிக்கிட்டு 132 மட்டுமே அடிச்சிருந்தாரு. இதே மாதிரி ஆடினாரா கண்டிப்பாக ஐபிஎல்ல அன்சோல்டு தான் அவர். இந்த லிஸ்ட்டில் ஆறாவது இருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பாண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பிரிபிரின்னு பிரிச்சாருங்க, ஆனால் துபாயில் வந்து அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. 8 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க, 11 மேட்ச் அடிக்கிட்டு வெறும் 282 ரன் தான் அடிச்சிருக்காரு, 50 போடலை. நல்ல ஒரு சிக்ஸ் அடிப்பார்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த இதில் சிக்ஸ் அடித்து நம்ம அவ்வளோ பார்த்துருக்க மாட்டோம். இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபெயிலியர் தான் சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்க பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேதன் கோல்டன் நைல். மும்பை அதிகமாக காசு கொடுத்து இந்த ஒரு பிளேயர் தாங்க வாங்கினாங்க. அதுலேயும் வந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா 8 கோடி கொடுத்து வெறும் 6 மேட்ச் அடிக்கிறாப்பில் அதில் வந்து 3 விக்கெட் தான், 6/2 போட்டால் ஒரு 3 வரும், அந்த மாதிரியான விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பாதிக்கு பாதி தான் விக்கெட் பரப்புள்ள இருக்குது. அது மாதிரி எக்கனாமியும் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு இம்ப்ரெசிவாக இல்லை, 8.33 போயிடுச்சு. அந்த மாதிரி அதிகமாக காசு கொடுத்து மட்டமான ஒரு போலிங் போட்ட ஒரு நபர் இந்த ஐபிஎல்ல சொல்லணும்னா அதை வந்து இவரையும் ஒரு ஆளாக சொல்வேன், கோல்டன் நைல். இந்த லிஸ்ட்டில் நாலாவது இருக்க யாரும் பார்த்தீங்கன்னா செல்லன் காட்ரல். இவரும் அதே மாதிரி போலர் தான். பார்த்தீங்கன்னா கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் எடுத்திருக்காங்க, 8 கோடி 50 லட்சம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதில் தலைவர் வெறும் 6 மேட்ச் தான் அடிக்காப்பில், அதில் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. எக்கனாமியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 8.80 அந்த மாதிரியான எக்கனாமி தான் இருந்திருக்காரு. வழக்கமாக எல்லாருமே விக்கெட் எடுத்துகிட்டு செல்ஃப் அடித்து வெளியே அனுப்புவார். எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் அடித்து நீ போய்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் மூணாவது இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குணல் பாண்டியா. இவரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்னு அவரே சொல்லிக்கிறார் போல இருக்கு, ஆனால் யாருமே ஆல்ரவுண்டர்னு சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா 8 கோடி 80 லட்சம் காசு கொடுத்துட்டு 14 மேட்ச் அடியிருக்காப்பில், ஆனால் வந்து 100 ரன் கூட தொடலைங்க, மொத்தமாகவே அடித்தது வெறும் 95 தாங்க. விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டு மட்டும் தான் எடுத்திருக்காரு. நல்ல விக்கெட் எடுப்பார், ஆனால் இந்த வாட்டி மோசமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மும்பை மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரை இந்த பிரைஸுக்கு இவரை கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு ரெண்டு ஜியோ டவர் கூட புதுசாக வாங்கி வைக்கலாம். இவர் அந்தளவுக்கான ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது இருக்க பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளென் மேக்ஸ்வெல் தாங்க. நல்லா அடிப்பார் அடிப்பார்னு எதிர்பார்த்து 10 கோடி 75 லட்சம் காசு கொடுத்து பஞ்சாப் எடுத்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிளிக்காமல் போயிட்டார் ஆள். பார்த்தீங்கன்னா 13 மேட்ச் ஆடிருக்காரு, அதுமாதிரி 108 ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு, 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. நம்ம கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பேசணும்னா இதில் 4 பிளேயர்ஸ் கிட்டத்தில் இருக்காங்க. கிருஷ்ண பகவத்தன் மேக்ஸ்வெல் இருக்காரு, காட்டர் இருக்காரு, கருண் ஐயர் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய காசு கொடுத்து ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. என்ன கேட்டால் இந்த மேனேஜ்மெண்ட்லாம் வந்து இவங்களை காசு கொடுத்து எடுக்கிறதுக்கு பதிலாக ஃபேன்ஸுக்கு ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டு போட்டு விடலாம் போல இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரொம்ப மனசு கஷ்டம் அடைகிறாங்க, அவங்களுக்காவது இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த காசுலாம் இனிமேல் அடுத்த வாட்டி இதை இப்படி வேஸ்ட்டாக செலவு பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பிளேஸை யார் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை டோனி தாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நல்லா சிக்ஸ் அடிப்பார், நல்லா மேட்ச் வினி நாக்கெலாம் ஆடுவார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வருஷம் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்தளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இவர்கிட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு இவர் ஆடின மேட்ச் 14 மேட்ச்சில் வந்து 200 ரன் தான் அடிச்சிருக்காரு, 50 கூட போடல. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான், ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க டோனி மத்தியில். இவர் பார்த்தீங்கன்னா இப்போ T20 கூட இந்த ஐபிஎல் கூட ஃபுல்லாக ஒன் டே மேட்ச் மாதிரி தான் ஆடிட்டு இருந்தார். அது நம்ம கண்டிப்பாக எல்லாம் ஒத்துட்டு தான் ஆகணும். எம்எஸ் டோனி வந்து கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட், இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இதில் இல்லாத பிளேயர்ஸ் யாரும் வந்து உங்கள் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்க வரேன். தேங்க்யூ.